Hello friends, welcome to Anita's Kitchen. Good morning friends, very good morning. பாருங்க எவ்வளோ பனி மூட்டம் காலையிலே வந்து எடுத்துட்ருக்கேன். பாருங்கள் சுத்தமாக தெரியல, இந்த அளவுக்கு பனி மூட்டம் பாருங்கள். ஒரே புகை மண்டலம் மாதிரி அப்படியே இருக்கு. பாருங்க இப்படி இருக்கு, பாருங்க அப்படியே ஒரே புகை சூழ்ந்த மாதிரி பயங்கரமா இருக்கு. அதாவது காலையில் நல்ல பனி பார்த்தீங்கன்னா நல்ல கிளவுடு, செம சூப்பராக இருந்தது. எல்லாரும் இன்றைக்கி எல்லாத்தோட ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அது எல்லாமே வந்து ஊட்டி மாதிரி இருந்தது திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பனி வந்து யாருக்குமே ஒத்துக்கலை. பொங்கல்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபீவரு இது சளி எல்லாமே, அதனால தான் வந்து தொடர்ந்து வீடியோ போடவே முடியல. இன்னைக்கு அப்படியே வந்து சும்மா எல்லாமே ரெகுலர் டேஸாக தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பெருசாக வந்து இதுவாக இல்லை, ரெகுலராக வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதுதான் போயிட்டுருக்கு. சரி போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணவே இல்லை. சரி இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அதான் நிறையா வந்து பச்சைப்பட்டாணி வருது சீசன் இல்லையா, அதனால் செஞ்சிகிட்ருக்கோம். அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. செம்ம சூப்பரான டெம்டிங்கான பன்னீர் பட்டர் மசாலா செமையாக இருக்குது. அதாவது மத்தியானம் ஆயிடுச்சு, லன்ச்சு டைமு. நான் காலையிலே வந்து பன்னீர் பட்டர் மசாலா அதை வந்து பண்ணேன், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணேன். நம்ம ஒன்று வந்து புலாவ் பண்ணலாம் இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி காம்போ, அதாவது லன்ச்சு காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்க லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இது மாதிரி காம்போவாக காலையில் ஒரே டிஷ் பண்ணிவிட்டு அது ரெண்டு நேரமும் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது மாதிரி காம்போ ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு காலையில் வந்து சப்பாத்தி செஞ்சாச்சு. இப்போ வந்து புலாவோ இல்லை ஃப்ரைட் ரைஸான்னு கேட்ட பசங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்லாம் வந்து கட் பண்ணி என்னோடய சாப்பர் இது ரொம்ப எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதனால் வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்லின்னே சொல்லலாம். அது மாதிரி இதனோட ரிவ்யூ எல்லாமே கூட வந்து நான் நிறைய தடவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், வந்து அதில் போட்டு எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து சைட் பை சைட் தண்ணி வந்து கொதிக்குது. நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் அது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். நம்ம ரைஸை நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி அது மாதிரிலாம் நிறையா கார்ன் ரைஸ் அதாவது கார்ன் புலாவ் அது மாதிரி நிறைய வெரைட்டியாக வந்து ரெசிபி இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் புதுசாக புது சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு இதிலருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வந்து ரைஸ் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம்தான் ஆச்சு, நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி எடுக்கணுன்றது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது, இப்படி இது பண்ணால் வந்து உடையக்கூடாது, அது மாதிரி இருக்கணும், அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். நம்ம கொஞ்சம் விரையாக இருந்தால் தான் வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கலக்கும்போது வந்து ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கேன், நான் சாதத்திலேயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு லாஸ்டில் இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாட்டை பண்ணும்போது ரைஸ் கொஞ்சமாக போட்டால் கூட சால்ட்டு கொஞ்சமாக போட்டால் கூட போதும், நல்லா உப்பு வந்து கரெக்டாக இருக்கும்.
இங்கே நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிட்டேன். கேரட்டு, அதாவது நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாமே மெயினாக வந்து கோஸ் தான் வந்து சூப்பராக இருக்கும். அந்த சைனீஸ் ஃபுட்டுன்னாவே உங்களுக்கு கோஸ் இல்லாமல் நல்லா இருக்காது. அதனால் நிறையா வந்து கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து குடமிளகாய், இங்கே வந்து கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சைப்பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், இங்கே வந்து பூண்டு ஒரு 10 பல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸுக்கு எல்லாமே நம்ம செடியில் பறித்த ஸ்ப்ரிங் ஆனியன். இதை நான் உங்களுக்கு காமிச்ச எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸு. இன்னுமே வந்து இது வந்து நான் இது பண்ணதுக்கு ஹார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே வளர்ந்துருக்கு காட்டுறேன் அதையும். அது இல்லாமல் இன்னும் வந்து சின்ன 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 வெங்காயம், இது வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் வந்து நட்டு வச்சுருந்தேன், அதுவும் வருது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நட்டு வச்சுருந்தேன், அதுவும் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்க செம்ம சூப்பராக புஃப்னு வருது பாருங்கள் குட்டி தொட்டியிலே. இன்னும் நான் நிறையா செடியெல்லாம் வைக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இருக்கிற இடத்துலே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப இல்லை, பால்கனியில் கொஞ்சம் இடம் இருக்குது, இது மாதிரி வந்து பின்னாடி தோட்டத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது. முதல்ல எல்லாம் இங்கே வச்சுருந்தேன், இப்போ எல்லாம் மலையில் எல்லாம் வீணாக எடுத்து எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வைக்க போகிறேன். அது எல்லாமே வந்து நான் உங்களோட காட்டுறேன். முன்னாடி பால்கனியில் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், அதையும் காட்டுறவாங்க. இங்கே பாருங்க, அதாவது பறித்தது நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக வருது. இங்கே பாருங்க நிறையா மறுபடியும் வந்து நிறையா வந்துருச்சு. இது இன்னொரு நாள் வந்து நம்ம கட் பண்ணுவோம். பக்கத்துலேயே வந்து இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் வந்து இதில் நம்ம பொங்கலுக்கு வந்ததில் மஞ்சள், அதை வந்து நட்டு வச்சுருக்கேன் நான். பார்ப்போம் அதுவும் அடுத்த பொங்கலுக்கு உள்ளார வருதா என்னன்றதை பார்ப்போம். இங்கே வந்து ஒரு வாக் பேன் வச்சாச்சு. நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் பண்ணும்போது, நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது ஒரு அகலமான வாக் பேனு, இரும்பு கடாய் அது மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பூண்டு இருக்குல்ல அதை போட்டுருவோம். இந்த பட்டரில் பூண்டோட வாசனை செம்மையாக இருக்கும், அது இந்த ஃப்ளேவர் செம்மையாக கொடுக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அது வரையிலும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நூடுல்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த வெஜிடபிள் வதக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வந்து வச்சு வதக்கணும், ஸ்லோ பண்ணக்கூடாது. அதாவது காலையில் வந்து நல்ல குளிர், மதியானம் நல்ல வெயில் அடிக்குது. உங்கள் ஊர்லேயே அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால வந்து எல்லா இடத்துலையும் வைரல் ஃபீவர் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ எங்களுக்குமே வந்து பொங்கலுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஸ்ருதிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபீவரு, சளி எல்லாம் பிடிச்சிருச்சு. இப்போ எதுவுமே பொங்கலுக்கு அப்புறம் வந்து எதுவுமே வந்து சரியாகவே எதுவும் சாப்பிடவே இல்லை, செய்யவும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் இதுவாக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு காலையில் சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறமா மத்தியானம் வந்து ஃப்ரைட் ரைஸு, அது மாதிரி வந்து கொஞ்சம் இப்போ தான் பேக் டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கோம் நாங்கள். இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து பொங்கலோட நம்ம முன்னாடி வந்து பால்கனியில் ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நிறைய பேர் அதாவது செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீல்ஸு வந்து செக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பொங்கலுக்கு வந்து இது பண்ணது 2 ரீல்ஸ் போட்டிருந்தா ஸ்ருதி, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க பொங்கல் ரீல்ஸு சாஸ்லாம் போட்டுக்கலாம் நம்ம, டொமேட்டோ சாஸு. சோயா சாஸ் அடுத்ததான் வினிகர்,
இதெல்லாம் சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு கலந்து விடுங்க. கூட வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். அதாவது சளிக்கு நல்லா இருக்கும், தொண்டைக்கு சளிக்கு, அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் தூக்கலாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். நாங்கள் சேர்த்துருக்கோம். அதான் ரீல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்க. நிறைய நேரம் வந்து போட்டோம் அப்படின்னாக்கா காப்பிரைட் ஆகும். அதனால வந்து நான் உங்களுக்கு கம்மியாக இது பண்ணியிருக்கேன். அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீல்ஸ் போய் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்முடைய ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக வந்து ஒரே ஃப்ரைட் ரைஸாக வந்து வேறு எதுவுமே இல்லை, ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான். அதுவும் வந்து பனீர் பட்டர் மசாலா. சுட வந்து ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம். இது என்ன காயின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் வந்து இது மாதிரிலாம் காய் கிடைக்குமான்றது சொல்லுங்கள். இது வந்து துவரைக்காய், அதாவது மொச்சை துவரை, அப்புறமா வந்து இந்த பைத்தங்காய், அதெல்லாமே வந்து இந்த சீசனுக்கு வரும். இப்போ வந்து அதாவது ரொம்ப இதுவாக தான் இருக்குது. இன்னும் அதாவது அதிக விளைச்சல் இல்லையா என்னன்றது தெரியல. நான் ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. இது ஒரு டைம் போஸ்ட் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இதை வந்து சாப்பிடுவோம். நம்ம மொச்சக்காயெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து இதை சாப்பிட்றது. இது இப்போ இதை தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு க்ளீன் பண்ணி கழுவிட்டு உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். அதாவது வேர்க்கடலை அதெல்லாம் வேக வைப்போம்ல, அது மாதிரி தான் இதுவும். இது பேர் வந்து துவரைக்காயின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளார வந்து இப்படி தான் இருக்கும், பட்டாணி மாதிரி தான் இருக்கும், துவரைக்காயின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இதெல்லாமே வந்து ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ். பசங்கள்லாம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, குட்டீஸு. அதான் எப்போவாவது ஒரு தடவை, அதான் இதெல்லாம் இப்போ சீசன், அதனால் இந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து நான் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு. எங்கள் வீட்டில் இதை தான் வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டே வந்து டிவி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை.